வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பதவி நீக்க வகை செய்யும் விவகாரத்தில் அவருக்கு எதிராக சாட்சியம் அளிக்க இரண்டாவது நபர் முன்வந்துள்ளார். யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அதிபர் டிரம்புக்கும் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் குறித்த நேரடி தகவலை அறிந்த அந்த நபர் அமெரிக்க உளவமைப்பின் அதிகாரி என தெரியவந்துள்ளது. இது தொடர்பான விசாரணையை ஜனநாயக கட்சி பெரும்பான்மையாக உள்ள அமெரிக்க நாடாளுமன்ற குழு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தனக்கு எதிரான பதவி நீக்க விசாரணையை முன்னெடுக்கும் மூத்த அரசியல் தலைவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர். தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொய்யும் புரட்டும் நிறைந்தவை என்று தெரிந்தும் ஜனநாயக கட்சி எம்பி ஆடம் ஷிப் தலைமையிலான நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு சபாநாயகர் நான்சி பெலோசி அனுமதித்தது அமெரிக்கர்களுக்கு எதிரானது என்றும் அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் குறித்து அதிபர் டிரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சியின் கேந்திர விவகாரங்களுக்கான நிபுணர் ரினாஷா என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். அதிபர் டிரம்பை நான் ஆதரித்தேன். அவர் தேர்வானதும் அவரது வெற்றிக்காக வாழ்த்தினேன். ஆனால் அவருக்கு நான் ஒருபோதும் வாக்களிக்கவில்லை. மீண்டும் அவர் அதிபராகவும் நான் வாக்களிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் கட்சியைச் சேர்ந்த சிலர் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம், அவரே 3 ஆண்டுகளுக்கு ஆளட்டும் என்று கூறுகிறார்கள். யுக்ரைனிய அதிபருடனான உரையாடல் வரிகளை பார்க்கும்போது அந்த விவகாரத்தில் அதிபர் தனது செயலை நியாயப்படுத்த சபாநாயகர் நான்சி பெலோசி போதுமான நேரத்தை தந்துள்ளதாக கருதுகிறேன். ஆனால் தன்னை எதிர்த்து அதிபர் பதவிக்கு போட்டியிடும் சாத்தியம் மிகுந்த ஒருவருக்கு எதிரான நடவடிக்கைக்காக வேறு நாட்டு அதிபரிடம் உதவி கேட்டது தெளிவாகிறது. இந்த சூழலின் தீவிரத்தையும் அரசியலமைப்பையும் உள்வாங்கிக் கொள்ளாதவராக அதிபர் காணப்படுகிறார். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். வடகொரியா அமெரிக்கா இடையே ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. இது தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவில் பேசிய வடகொரியா மத்தியஸ்த குழுவின் தலைவர் கிம் யோங் கில், அணு ஆயுத விலக்கலுக்கு தங்கள் நாட்டை ஒப்புக்கொள்ளச் செய்யும் புதிய திட்டத்தை வழங்குவதில் அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார். உடலின் உயிரணுக்கள் எப்படி பிராணவாயுவை உணர்கின்றன, எப்படி மாறுபடும் ஆக்சிஜன் அளவுக்கேற்ப தங்களை அவை பொருத்திக் கொள்கின்றன என்பதை கண்டறிந்த 3 விஞ்ஞானிகளுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கிடைத்துள்ளது. வில்லியம் கேலின், சர் பீட்டர் ராட்க்ளிஃப், கிரெக் ஜெமான்சா ஆகிய மூவரும் கூட்டாக இந்த நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தாலிபன்களுக்கும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளுக்கும் இடையே 18 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் மோதல் தொடங்கியது. இதையொட்டி சேவ் த சில்ட்ரன் என்ற தொண்டு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் வெடிகுண்டு தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் 84% 18 வயதுக்கும் குறைவானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு அருகே சிக்கிய 2 காட்டு யானைகள் மீட்கப்பட்டுள்ளன. கனமழையால் அங்குள்ள தேசிய உயிரியல் பூங்காவில் நடமாடிய யானைகளில் சில நீர்வீழ்ச்சி அருகே வழுவழுப்பான பகுதியில் சிக்கின. அதில் 6 யானைகள் உயிரிழந்தன. அவற்றை காப்பாற்றச் சென்றபோது மேலும் 2 யானைகள் சிக்கின. ஈராக்கில் பிபிசி நடத்திய ஒரு புலனாய்வில் சிறார்களும் இளம்பெண்களும் அங்குள்ள சில மதகுருக்களால் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட ஆதாரம் கிடைத்துள்ளது. பிபிசியின் அரபு சேவை நடத்திய புலனாய்வில் கர்பலா மற்றும் பாக்தாத்தில் உள்ள வறிய நிலை சிறுமிகளை இன்பு திருமணங்கள் என்று அழைக்கப்படும் வழக்கத்துக்காக பாலியலில் ஈடுபடுத்த மதகுருக்கள் சிலர் தயார்படுத்தியது தெரியவந்துள்ளது. ஷரியா சட்டம் அனுமதிக்கும் தற்காலிக திருமணத்தின் விளக்கத்தை தங்களுக்கு சாதகமாக பொருள்படுத்திக் கொண்டு சிறார்களை பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபட அறிவுறுத்தும் அந்த மதகுருக்களின் நடவடிக்கையை கேமராவில் பிபிசி பதிவு செய்தது. இந்த செய்தியில் நீங்கள் காணும் சில காட்சிகளும் வார்த்தைகளும் உங்கள் மனதுக்கு சங்கடத்தை தரலாம் என்பதை எச்சரிக்கிறோம். கெர்பலா ஷியா இஸ்லாமியர்களின் புனித இடம். ஆண்டுதோறும் இங்கு மில்லியன் கணக்கான யாத்ரீகர்கள் வருகிறார்கள். புனித தலத்தை சுற்றிய வீதிகளில் உள்ள திருமண அலுவலகங்களுக்கு திருமணம் செய்வதற்காக ஜோடிகள் வருகிறார்கள். ஆனால் ஈராக்கின் 2 ரகசியங்களில் ஒன்றை கொண்டவையாக அவை உள்ளன. முட்டா அல்லது தற்காலிக திருமணங்கள் என்ற பெயரில் இளம் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த தங்களின் அதிகாரத்தை சில மதகுருமார்கள் தவறாக பயன்படுத்தி வருவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. காலாவதியாகும் தேதியுடன் திருமண ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றன. அதன் காலவரம்பு 1 மணி நேரமாகவும் இருக்கலாம். தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை முழுமையாக அறிந்த ஜோடிகளுக்கு இந்த திருமணங்கள் சாதகமானவை என சிலர் கூறுகின்றனர். ஆனால் அவை பாலியல் சுரண்டலுக்கும் உகந்த ஒரு காரணமாகின்றன. கடந்த 1 ஆண்டு காலமாக ஈராக்கின் சில முக்கிய புனித தலங்களை சுற்றி நமது குழு ரகசிய புலனாய்வில் இறங்கியது. ஒரு நாளுக்கு இதை செய்வது சரியாகவே இருக்கும். ஒருவேளை அதில் உங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்றால் அவள் கன்னித்தன்மையை இழக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவளுடன் படுக்கலாம்,
அவளுடைய உடல் பகுதிகளை தொடலாம். இத்தகைய தற்காலிக திருமணங்கள் ஈராக்கில் சட்டவிரோதமானவை. எனினும் அதை செய்து வைக்க மதகுருமார்கள் விரும்புகிறார்கள். திருமண உதவி மட்டுமின்றி தங்களுடன் உறவு கொள்ள இஸ்லாமிய சட்டம் அனுமதிப்பதாக விளக்கம் கற்பித்து அதை நியாயப்படுத்தவும் செய்கிறார்கள். ஷரியா சட்டப்படி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவள், நீங்களும் அனுமதிக்கப்பட்டவர். உடலுறவு கொள்ள உங்களுக்கு அனுமதி உண்டு. நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். அது சிறுமியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று நிச்சயமாக கூறுகிறீர்களா? ஆமாம், 9 வயதுக்கு மேல் என்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது. காயம் ஏற்பட்டால் என்ன செய்வது? வலியை அனுபவிப்பதும் ஏற்காததும் உங்கள் இருவருக்கும் இடைப்பட்ட விஷயம். இஸ்லாமிய சட்ட நிபுணரும் மூத்த மதகுருவாக பதவி வகித்தவருமான கைத் தமிமியிடம் நாம் பதிவு செய்த காட்சிகளை காண்பித்தோம். இந்த நபர் கூறுவது குற்றம். இது கண்டிப்பாக சட்டப்படி தண்டனைக்குரியது. மதகுருமார்களுக்கு எதிராக தான் பேச முடிவெடுத்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்கிறார் கைத். இந்த விதிகள் கொடூரமானவை, அருவறுப்பானவை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இவை கடவுளிடமிருந்தோ எந்த மனிதனிடமிருந்தோ வரவில்லை. பணத்திற்காக இளம்பெண்களுடன் உறவு கொள்ளும் ஏற்பாடுகளை செய்ய மதகுருக்கள் தயாராக இருப்பதற்கான ஆதாரங்களை நமது புலனாய்வு முழுவதும் சேகரித்தோம். அதில் ஒரு சம்பவமாக சிறாருக்கு குறைந்தபட்சமாக $800 அளவுக்கு விலை என நம்மிடம் கூறப்பட்டது. ரசூலுக்கு 16 வயதாகிறது. ஆனால் தன்னால் நினைவு கொள்ள முடியாத அளவுக்கு ஏராளமான ஆண்களிடம் இவர் விற்கப்பட்டுள்ளார். பெற்றோர் இல்லாத நிலையில் தனது இளைய சகோதரியை இவர் ஆதரிக்கிறார். வெறும் 13 வயதில் ஒரு மதகுருவால் இவர் தயார்படுத்தப்பட்டார். என்னை போல பல பெண்கள் உள்ளார்கள். இது மிகவும் பரவலாக நடக்கும் விஷயம். இதில் ஒரு பெண் ஈடுபடத் தொடங்கினாலே அவள் சீரழிக்கப்படுவாள். இந்த பாதையை தேர்ந்தெடுத்த முதல் நாளே அவளது வாழ்க்கை முடிகிறது. அவளுக்கு எதிர்காலம் என்பதே இருக்காது. எல்லாம் முடிந்துவிடும். தற்காலிக திருமணம் செய்வதாக கூறப்படுவதை இந்த மதகுரு மறுக்கிறார். இந்த மதகுருவிடமிருந்து நமக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த இருவரும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களின் தலைமை மதகுருவான அயட்டோல்லா அலி அசிஸ்தானியை பின்பற்றுபவர்கள் என தங்களை கூறிக்கொள்கிறார்கள். இது குறித்த ஆதாரங்களை அசிஸ்தானியின் அலுவலகத்தில் நாம் காண்பித்த பிறகு ஓர் அறிக்கையை அந்த அலுவலகம் வெளியிட்டது. இந்த வழக்கங்கள் நீங்கள் கூறும் வழியில் நடக்கிறதென்றால் எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி கண்டிக்கிறோம். பெண்களின் கௌரவத்தையும் அவர்களின் மனிதத்தையும் குலைக்கும் வகையில் உடலை விற்கும் கருவியாக தற்காலிக திருமணங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஈராக்கில் நடைபெற்ற பல ஆண்டு கால போர் அந்நாட்டில் மில்லியன் கணக்கான பெண்களையும் சிறுமிகளையும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் ஆதரவற்றவர்களாகவும் மாற்றியுள்ளது. ஆனால் இதுபோன்ற மதகுருமார்கள் தண்டனைகளிலிருந்து தப்பும் வரை இதுபோன்ற பெண்கள் ஈராக்கின் இரகசிய பாலியல் வர்த்தகத்தின் சாட்சிகளாகவே தொடருவார்கள். நிறைவாக கிழக்கு சீனாவில் பிறந்த வெள்ளி நிற சிங்கக்குட்டிகளை பார்க்கலாம். ஜினான் உயிரியல் பூங்காவில் ஆண் மற்றும் பெண் இன சிங்கக்குட்டிகள் கடந்த வாரம் பிறந்தன. தாய்க்குட்டி இவற்றை பராமரிக்க போராடியதால் இவற்றை பிரித்து தனியாக பூங்கா ஊழியர்கள் வளர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இவற்றுக்கு இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலகச் செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.